தூக்கம். தூக்கம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் நமக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நம்ம தூங்காமல் இருந்தோம்னா நமக்கு என்னென்ன நடக்கணும் நமக்கு தெரியும். சோர்வாக இருப்போம், நம்மளோட அன்றாட வழியை நம்மளால் செய்ய முடியாது, அந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் வந்துட்டு தான் இருக்கும். இயற்கையாகவே நம்மளை தூங்காமல் வச்சுக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்குது, அது என்னென்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரஷ்யாவில் ஸ்லீப்பிங் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணாங்க, அதை பற்றியும் இதோட கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்கள் நந்த ஸ்டோரிஸ், நான் உங்கள் நந்த பேசுகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூக்கம். இப்போது நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக நைட்டு தூங்கிட்டு சில பேர் நேரமாக எந்திரிப்பாங்க, சில பேர் கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்பாங்க. ஆனால் நம்ம 24 மணி நேரமும் நம்ம கூட இருக்கிறது என்ன, காற்று. ஸோ இந்த காற்று அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நமக்கு அடிக்கிற காற்று நம்மளை தூங்க விடாமல் நம்மளோட அன்றாட வேலையை செய்ய வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிசர்ச் பண்ணி சொன்ன ஒரு உண்மை. ஸோ இது வந்து செகண்ட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் விண்ட், தேர்ட் விண்ட், ஃபோர்த் விண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். செகண்ட் விண்ட்னா என்னென்னா, அந்த காற்று நம்மளை தூங்க விடாமல் பண்ணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாருங்களேன், கரெக்டாக 6 to 8 எப்படி இருந்தால் தூக்கம் தெளிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்க, நைட்டு 10:30 நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தூங்கிடலாம். அதே 10:30 மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, நான் கொஞ்சம் அடல்ட்டை கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட 35 மணி நேரம் அவங்களால தூங்காமல் அவங்கள ஏதோ ஒரு வேலையை செய்ய சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாடி கண்டிஷன்ஸை செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களால அவங்களோட அன்றாட வேலையை கரெக்டாக செய்ய முடியல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போது இந்த டைமில், அதாவது நான் சொன்ன செகண்ட் விண்டு, அந்த டைமில் ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக முழிச்சிருந்தாலும், அதாவது தூங்காமல் முழிச்சிருந்தாலும், அந்த கரெக்டாக அந்த டைமில் அவங்களுக்கு அந்த ரெகுலர் டே மாதிரி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது, அந்த செகண்ட் விண்டு. ஸோ இப்போது தூங்காமல் இருக்கும், தூங்காமல் இருக்குன்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஹார்ட் டிசீஸஸ் வரும், அப்புறம் வெயிட் ஜாஸ்தியாகும், அப்புறம் நம்மளோட மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் அது ரொம்ப அதிகமாகும். இதெல்லாம் வந்து இந்த ஸ்லீப்பிங் பினாமினான்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நான் சொன்ன ரஷ்யா ஸ்லீப்பிங் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேமராக்கள் இல்லாத காலத்தில் ரஷ்யன் சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, என்னென்னா ஒரு மனிதன் எத்தனை நாள் தூங்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்டது 5 கைதிகளை இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக சூஸ் பண்ணாங்க. அந்த 5 கைதிகிட்டையும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, நீங்கள் எங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணால் உங்களை நாங்கள் வெளியே விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அந்த 5 கைதிகளும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள ஒரு ரூமில் 1 மந்த்துக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்கள அங்கே ஸ்டே பண்ண சொன்னாங்க. அது வந்து சீல் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் கேமரா இல்லாததுனால வெளியிலேருந்து சயின்டிஸ்ட் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு 5 இன்சஸில் ஒரு கிளாஸ் மட்டும் பதிச்சிட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங்கான கிளாஸ் பதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மைக்கில் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க தூங்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு கேஸை வந்து அவங்க இந்த ரூமில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அவங்க தூங்க விடாமல் பண்ணுற அந்த கேஸை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கும்போது மொதல் 3 நாள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அவங்க ஜாலியாக எப்பயும் போல் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க 5 பேருமே. 4வது நாள் அவங்களோட வீட்டு கஷ்டமான அந்த கிரிம் டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனசை உடைச்ச அந்த டாபிக்ஸு, வாரு, சண்டை, இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. 5வது நாள் இது கொஞ்சம் மோசம் வச்சு ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்துறது எப்படின்னா, நார்மலாக இல்லை, கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே தொடர்ந்து கத்தி அவங்களோட தொண்டை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அவங்களால கத்த முடியல, சைலண்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள், அதாவது 5 நாள் கழித்து சயின்டிஸ்ட்டு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ரீப்ளேவும் வரல உள்ளேருந்து, அதனால் திறந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்தாங்க. திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஸோ யாராக இருந்தாலும் கதவு வந்து தள்ளிடுங்க, ஏன்னா நீங்கள் வந்து முன்னாடி நின்றீங்கன்னா நாங்கள் உங்களை ஷூட் பண்ணிடுவோம், ஸோ தள்ளி தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னே அந்த விஞ்ஞானிகளுக்கு ரொம்பவே அதிர்ச்சியும் ஒரு பயத்தையும் கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா, அங்கே இருந்த அந்த 5 கைதிகளும் அவங்களோட உடம்பு அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு கொடுமை என்னென்னா, அவங்க ஜோம்பிஸா மாதிரி இன்னொருத்தனை கொன்று அவனை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ எல்லாத்தையும் வெளியிழுத்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொன்னார்னா,
எனக்கு இன்னும் அந்த கேஸ் வேணும், ப்ளீஸ் எனக்கு அந்த கேஸ் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சினார். இன்னொருத்தர் அவரோட உடம்பை வந்து கட் பண்ணி அவங்களே சாப்பிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த வந்து ஒரு நர்ஸ் வந்து அதை சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு மெர்மரைசிங் அந்த முணுமுணுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி முணுமுடுத்தாரு. அது என்னன்னு அவங்களுக்கு புரியல, அதனால ஒரு பேப்பர் பென் கொடுத்து எழுதி கேட்டுங்கன்னு சொன்னோடனே அந்த பேப்பரில் அவர் என்ன எழுதினார்னா, எனக்கு உடம்பை கட் பண்ணுங்கள், எனக்கு இந்த வலி பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு கட் பண்ணிகிட்டே இருங்க உடம்பை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். இது பார்த்த அந்த நர்ஸுக்கு ரொம்ப அள்ளு விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட் அது. அதில் ஒருத்தர் செத்துட்டார், அதுக்கப்புறம் மிச்சிருந்த அந்த மூணு பேருமே ரெஸ்கியூ பண்ண முடியல, ஏன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினச்ச விஷயம். ஸோ நமக்கு என்றைக்குமே தூக்கம் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நேரமாக படுத்து தூங்க, குட் நைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை வந்து சந்திப்பது, உங்கள் நந்தகுமார்.